நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை கரும்பு கடை பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அப்துல்லா நஜிம் நிஷா தம்பதியினர். இவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லாதால் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க முடிவும் செய்துள்ளனர். இந்த தம்பதி காந்திபுரம் ஐந்து கார்டன் பகுதியை சேர்ந்த ரகுபதி மஞ்சுளா தம்பதியினரின் நான்கு வயது பெண் குழந்தையை சில மாதங்களுக்கு முன்பு தத்தெடுத்து குழந்தையின் பெயரை மாற்றி வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் இருக்கும் நான்கு வயது வளர்ப்பு மகளை பெற்றோர்கள் இருவருமே அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்று குழந்தையை கடுமையாக அடித்து சித்திரவதை செய்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் போத்தனூர் காவல் நிலையத்திற்கு தகவலும் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டபோது குழந்தையின் உடலில் பல இடங்களில் வீங்கி காயங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரையும் போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள் குழந்தையை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். வளர்ப்பு தாய் தந்தை இருவரிடமும் போத்தனூர் போலீசார் சைல்ட் லைன் அலுவலர்களும் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி மஞ்சுளா தம்பதியுக்கு ஏழு வயது மற்றும் நான்கு வயதில் இரண்டு மகள்கள் இருந்த நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மஞ்சுளா தன்னுடைய காதலனான மாணிக்கம் என்பவருடன் சென்றுவிட இரண்டு பெண் குழந்தைகளையும் வளர்க்க முடியாமல் ரகுபதி சிரமப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் ரகுபதி தனக்கு அறிமுகமான சிக்கந்தர் என்பவர் மூலம் ஏழு வயது மகளை அமினா என்பவருக்கும் நான்கு வயது மகளை அப்துல்லா நஜிம் நிஷா தம்பதிகளுக்கு கொடுத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து வளர்ப்பு பெற்றோரான அப்துல்லா நஜிம் நிஷா உட்பட ஏழு பேர் மீது போத்தனூர் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர். காயம் ஏற்படுத்துதல், குழந்தை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வளர்ப்பு பெற்றோரான அப்துல்லா மற்றும் நஜிம் நிஷா சிக்கந்தர் ஏழு வயது குழந்தையை சட்டவிரோதமாக தத்தெடுத்துள்ள அபினா ஆகிய நான்கு பேரையும் கைதும் செய்தனர். குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் தாயின் கள்ளக்காதலான மாணிக்கம் ஆகிய மூன்று பேரையும் பேத்தனூர் போலீசார் தேடியும் வருகிறார்கள். ரகுபதி மஞ்சுளா மாணிக்கம் ஆகியோர் கைதானால் மட்டுமே குழந்தைகள் விலைக்கு விற்கப்பட்டதா, நான்கு வயது குழந்தையின் உடலில் உள்ள காயங்கள் மற்றும் தழும்புகள் அப்துல்லா நஜிம் நிஷா தம்பதிக்கு கொடுக்கும் முன்பு ஏற்பட்டதா, இதன் பின்னணியில் வேறு யாரேனும் இருக்கின்றனரா என்பது குறித்தும் தெரியவரும் என்கின்றனர் காவல்துறையினர்.